இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பானர் செட் இது எவ்வளவு பிரைஸ் அண்ணா பெருசா எல்லாம் வெயிட் இருக்காதுங்க ஒரு 15 கிலோ தான் இருக்குமா ஹீவே ட்ராக்ல யூஸ் பண்றதா இது என்ன ப்ரோஸ் ஏன் கைய உள்ள போயிரும் போல இருக்கு பெரிய ஸ்பானருங்க இது எவ்வளவு அண்ணா வெல்டிங் மிஷின் 3000 ரூபாய் 3000 ரூபாய் செட்டோட வந்து வந்துரும் ட்ரில்லிங் மிஷின் என்ன ரேட் வருது 10000 ரூபாய் மண் கிளறிறது எவ்வளவு பிரைஸ் வருது இந்த டூல் தார்பால் இந்த மாதிரி வீடை மறைக்கிறதுக்குள்ள பொருள் இருக்கு ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஓல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் உக்கடம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஸ்பெஷல் என்னன்னா இங்க ஓல்டு பைக்ஸ் பேர் எல்லாமே ஃபேமஸ் பட் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னால உள்ள வீடியோல அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பேக்ல பாக்குறீங்க நீங்க பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க இங்க பாருங்க இவ்வளவு பெரிய ஸ்பேனர் செட் இருக்கு அப்படின்னு பாருங்க இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ல வந்து யூஸ் பண்ற பெரிய பெரிய ஸ்பேனர் செட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த ரோடு ஃபுல்லாவே இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இங்க என்னென்ன கிடைக்குது என்னென்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க எவ்வளவு பிரைஸ் இருக்கு இந்த டூல் கிலோ 900 ஓகே ஓகே ஹெவி டைப்பா இருக்குங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பேனர் செட்டு இது எவ்வளவு பிரைஸ் அண்ணா 2490 எங்க யூஸ் பண்ற ஸ்பேனர் செட்டு ரயில்வேல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ற ஸ்பேனர் செட்டுங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஐயோ ஹெவி டைப்பா இருக்குங்க நிறைய இருக்குங்க யூஸ்வலா ஒரு ஸ்பேனர் செட்டு ஒரு அதாவது மொத்தமா இங்க வந்து ஃபுல் ஸ்பேனர் செட்டே வச்சு வச்சிருக்காங்க அதுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் என்னன்னே தெரியலங்க இங்க பாருங்க இது என்ன எங்க யூஸ் பண்றது அப்படியா சரி சரி ஓகே பெல்ட்ல எவ்வளவு வெரைட்டி பெல்ட் இருக்குன்னு பாருங்க பைப் ரிஞ்சுங்க இந்த மாதிரி பைப் ரிஞ்செல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களான்னு கூட தெரியலங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க பாருங்க டூல் பிட் எல்லாம் அப்படியே குமிச்சு போட்டிருக்காங்க மெயினா வந்து 10 ரூபாய் தான் ஒரு டூல் பிட் 10 ரூபாய் தாங்க அதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன ப்ரோ கடை ஃபுல்லா டூல் பிட்டா தான் இருக்கு என்ன என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது டூல் பிட் எல்லாம் எல்லாமே கிலோ தான் மில்லிங் கட்டர் ஓகே ஓ எல்லாமே அந்த லேத்துல யூஸ் பண்ற டிஃப்ரெண்டா இருக்குங்க பாருங்க எவ்வளவு அதாவது இதெல்லாமே கட்டுருக்காங்க பாருங்க இதெல்லாமே லேத்துல யூஸ் பண்றது எவ்வளவு வெரைட்டி இருக்குமாங்க டீத்து இது என்னது ப்ரோ பேரிங் புல்லர் எங்க யூஸ் பண்ணுவாங்க இது இது வந்து மோட்டர் புல்லி இதெல்லாம் உள்ள இருந்து இன்சைட்ல இருந்து அப்படியே அழுத்தும் ஓ சரி 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 அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ஆக்சரிஸ் இருக்குல்ல இந்த ஓல்ட் மார்க்கெட்ல அந்த கேட்டகரியில வரும்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இங்க அவேலபிளா இருக்கு ஏ டு ஜெட் சிஎன்சி ஆடுது பிஎம்சி லேத் டூல்ஸ் இன்ஜினியரிங் டூல்ஸ் பவர் டூல்ஸ் ஆல் இதெல்லாம் இருக்கு அது எடுங்க இது என்னது இது வந்து மில்லிங் மெஷின் யூஸ் மில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த டூல் எல்லாமே இது நீங்கள் பாருங்கள் யார் கம்ப்ரஸர் பெரிய டைப் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன ப்ரைஸ் அண்ணா 16,500 ஓகே ஓகே நைஸ் நைஸ் ஒரே வயசில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு நைஸ் நைஸ் இது என்ன ப்ரோஸ் ஏன் கையே உள்ளே போயிடும் போல இருக்கு எது இதுவா இது தூக்க முடியுமா ப்ரோ தூக்குங்க பார்க்கலாம் பெருசா எல்லாம் வெயிட் இருக்காதுங்க ஒரு 15 கிலோ தான் இருக்குமா எங்க தூக்குங்க பாக்கலாம் நான் தூக்கணுமா ரயில்வே ட்ராக்ல யூஸ் பண்றதா இது எங்க யூஸ் பண்றது இதுவும் ரயில்வே ட்ராக்ல யூஸ் பண்றதா பெரிய ஸ்பேனருங்க ரயில்வே ட்ராக்ல யூஸ் பண்றது இதை தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும் இங்கே பாருங்கள் எங்கேயோ வெளியே வந்து போகுது ஃபுல்லாக யூஸ் பண்ண நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் மண்வெட்டிலண்டு இந்த மாதிரி கொரட் அப்படின்னு சொல்லுவாங்க மண் கிளறது சின்ன சின்ன தொட்டி அடுத்த புல் வெட்டுற அந்த கத்தி அக்ரிகல்ச்சர் ஐட்டம் அக்ரிகல்ச்சர் ஐட்டம் லிஃப்டிங் மெட்டீரியல்ஸ் செயின் பிளாக்கு செயின்ஸு வாஷ் ஓ லிஃப்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது இது என்னது ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ளம்பர் பிளாக்காங்க இதெல்லாம் எங்கே இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதா என்ன ரேட் வரும் இங்க இது என்ன பிரைஸ் நல்லா இருக்கும் சூப்பர் ட்ரில்லிங் மிஷின் என்ன ரேட் வருது 10000 ரூபாய் பழசா புதுசா புதுசு சாம்பிள் பீஸ் ஓகே இது எவ்வளோ அண்ணா வெல்டிங் மிஷின் 3000 ரூபாய் 3000 ரூபாய் புதுசா பழசா புதுசு புதுசு தான்
இங்க பாருங்க வெல்டிங் பண்ற மிஷினுங்க. இது வெறும் மிஷின் மட்டும் குடிப்பீங்களா இல்ல ஓஸ் எல்லாம் சேர்த்து குடிப்பீங்களா? எல்லாம் செட்டோட வந்து செட்டோட வந்துரும். சூப்பர். இந்த மார்க்கெட்ல நிறைய ஷாப்ல வந்து இந்த தார்பால் இந்த மாதிரி வீடை மறைக்கிறதுக்குள்ள பொருள் இருக்கு. இதெல்லாம் ஹோல்சேலா இங்க சேல் பண்றீங்களா எப்படி ப்ரோ? எல்லாம் ஹோல்சேல் தான். இது வந்து எப்படி எவ்வளவு மீட்டர் இது? 10 மீட்டர் நீளம் வரும். 10 மீட்டர் நீளம் வித் மூணு மீட்டர் என்ன பிரைஸ் வருது? மீட்டர் 40 ருபீஸ். மொத்தமாக 10 மீட்டர் எடுத்தா 350. ஓகே. தென் வந்து தார்பால் என்ன வெரைட்டிஸ், என்ன ரேட்டு ப்ரோ? குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும். சரி, இந்த எல்லோ கலர் தார்பால் எவ்வளோ இது? அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க, 350 GSM திக்னஸ் வரும். இது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் எடுக்கும் போது 7 ரூபா வரும்னா. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இருக்கு? அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு 270 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அது எடுத்தீங்கன்னா 1700 வரும். ஓகே, அதுலேயே நிறைய குவாலிட்டி இருக்குல்ல தார்பால். உங்ககிட்ட இருக்கிறதுலே தார்பால்லே லோ குவாலிட்டினா என்ன ப்ரைஸ்? லோ குவாலிட்டினா உங்களுக்கு 120 GSM வரும். காமிங்க, 120 GSM. 120 GSM. இது என்ன ப்ரைஸ்? இதெல்லாம் உங்களுக்கு 15 எடுத்தீங்கன்னா 650 தான் வரும். 650. இதுல இருந்து அதுக்கு அடுத்த குவாலிட்டினா? இதுக்கு அடுத்த குவாலிட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குவாலிட்டி வரும். இந்த மாதிரி வருதெல்லாம் அது உள்ள ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர்ல வருது. இது எத்தனை ஜிஎஸ்எம்? இது வந்து உங்களுக்கு 200 GSM வரும். 200 GSM வருது. என்ன ப்ரைஸ்? இது 12.9 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 450 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 450 இருந்து. ஓகே. கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா பழைய பொருட்கள் அல்லது புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் உக்கடம் ஓல்டு மார்க்கெட். அது மட்டும் இல்ல, உக்கடத்துல உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு விசிட் பண்றதுக்கு. ஃபிஷ் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஏரி இருக்குது, அதனால உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. இந்த வீடியோ அப்படியே முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதுவரை பாய்.